சென்னையில் ஒரு காலத்தில் டி நகர் ஈக்குவலாக ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துன்னு கேட்டிங்கன்னா அந்த புரசி வாக்கம் சொல்லப்படுற இந்த ஏரியா தாங்க. இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட கடைங்க இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்க கடையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட்ற இந்த ஹோட்டலோட பேர் தான் வெல்கம் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் நாங்கள் முதல்ல என்ன வாங்கி சாப்பிட்டோம்னு கேட்டிங்கன்னா மினிமில்ஸ் தாங்க வாங்கி சாப்பிட்டோம். இதோட ரேட்டு 100 ரூபாய். இல்லை சாம்பார் சாதம், புளியோ கீரை, தயிர் சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, குருமா, பாயாசம் கூட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு செட்டு பரோட்டா வந்து இதோட ரேட்டு 70 ரூபா. ரெண்டு பரோட்டா வச்சு கூட குருமா, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா கொடுத்தாங்க. சரி, எல்லா வீடியோ நம்ம தான் ரிவ்யூ சொல்கிறேன் சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னால் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்ல சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாப்பிட்டு சூப்பராக சொன்னாங்க. அதுவே குருமா வந்து பார்த்தீங்கன்னா டக்கராக இருந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமில்ஸ் ட்ரை பண்ணேன். அதில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் புளியோகரை எல்லாமே செம்மையாக இருந்து சாப்பிடுது. இந்த வெல்கம் ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு 44 வருஷம் ஆகுதுங்க. இந்த ஹோட்டல் வந்து ஒரு உடுப்பி ஸ்டைல் ஹோட்டல்னு இங்கே சேல் பண்ணுற சாம்பார் இட்லி ரொம்பவே ஃபேமஸ். அதில் இந்த ஹோட்டலில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அந்த சாம்பார் இட்லியோட டேஸ்ட் மாறவே மாறாதுங்க. செம்ம டெலிஷியஸாக இருந்து சாப்பிடுது. இந்த ஹோட்டலில் சாம்பார் இட்லிக்கு அப்புறம் அதிகமாக சேலாக ஃபுட் ஐட்டம் கேட்டிங்கன்னா அந்த சோலாபுரி தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. லாஸ்ட் ஒரு ஃபாலோட வாங்கி சாப்பிட்டு இது ரேட்டு 80 ரூபா. மற்ற கடையில் சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டில் தான் இருந்து. நீங்கள் இந்த வெல்கம் ஹோட்டல் சாப்பிட்றீங்க இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.